ஆசீர்வாதத்தினை நசிக்கப்பட வைக்கிறோம்.
வருடங்கள் தூரத்தினாய் கொடுத்த ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் துதிகளை படுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெயவுள்ள பிதாவே. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்கு. எத்தனை மக்களுக்கு இப்படிப்பட்ட சந்தோஷம் சமாதானம் இல்லை, கூடக்கூடிய சாய்க்கம் இல்லை. ஆனா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தில் வாசிப்போம், லூக்கா சுவிசேஷம் 18 அதிகாரம் முதல் 8 வசனத்தை யாராவது வாசிப்பாங்க. அதே பலத்தை கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கிறார், நம்பிக்கை கொடுத்துட்டே இருக்கிறார்.
ஜெபித்தார்கள். விழித்திருந்து ஜெபம் அடிப்பாங்க, கண்ணை மூடாம எப்படி விழித்திருந்து நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நாங்க யாரும் சிறைச்சாலைக்கு போக முடியாது, வேற யாரையும் அனுப்ப முடியாது, நாங்க பேதுருவே இங்க பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வீட்டுக்குள்ள நாங்க பேதுரு பார்க்கணும். அது பேதுருக்கு வர்றது வரைக்கும் நாங்களுக்கு ஆகாரம் வேண்டாம், தண்ணி வேண்டாம், ஒற்றுமை எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவர் அந்த பேதுருக்கு கொண்டு நிறுத்தும். அதான் ஊக்கமான ஜெபம். தேவதூதர் மூலமா விடுதலை ஆக்கி சிறைச்சாலைகள் தானாய் தர உண்டு தெருவில் விட்டுட்டு போயிட்டாரு தேவதூதர். அவர் எங்க வந்தாரு? நேர மாமியார் வீட்டுக்கு, அத்தை வீட்டுக்கு போனாரா? எங்க போனாரு? நேர எங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ அங்க போனாரு. ஆமே, எனக்காக மனதால் போட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ஊக்கமா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என்ன தேவத்தில் ஆக்கிறார் சொல்லி நேரம் வந்து எங்க தந்தாரு? என்ன எங்க தந்தாரு? ஜெபிக்கிற வீட்டாரு வேறு வாசிக்கிறா அப்ப ஆமான்னு சொல்ல மாட்டேன். யாருக்கு தகவல் திட்டது திறந்து ஒரு ஸ்திரீ ஓடி வந்தார். அவர் பேர் என்ன? ரோத. என்ன பண்ணா? யார் வந்து சொன்னா? பேரு வந்திருக்கிறான். இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? அட போமா, அவர் அந்த நாலாவது ஊர்ல பயங்கரமா கட்டப்பட்டு அவர் நாலாவது ஊர்ல இருக்கிற சிறைச்சாலை பயங்கரமா நினைத்திருக்கிறாரு, தலைமாறி கூட்டு செக்யூரிட்டி இதுக்கு அங்கே உட்காருவாரு, எந்த எம்எல்ஏ போக முடியாது, எம்எல்சியும் போக முடியாது, யார் போய் காப்பாற்ற முடியாது, யார் போய் கொண்டு வர முடியாது. நீ பேர் இங்கே வந்துருக்கா சொல்றீங்க, நீ எதுக்காக ஜெபம் பண்றீங்க? எதுக்கு தான் ஜெபம் பண்றீங்க? அப்படியே உங்களுக்கு சந்தேகம் வருது. அப்ப சரியா உண்மையா சொன்னாடா பொய்யா சொன்னாடா? உண்மையா சொன்னா. நாம என்ன பேச காலப்படி ஜபத்தில் உட்கார்ந்துருக்கோம். அநேக நேரத்தில் நம்ம ஜெபம் நமக்கு பதில் வந்துருது, ஆனா கூட வராத மாதிரி உட்கார்ந்து யோசிச்சு கவர் பண்ணிட்டு இங்கே ஏழாவது நம்ம வாசிங்க. இரவும் பகலும் கூப்பிடுவாங்க நீடிய பொறுப்படுவரா இருக்கிறார். அனைவருக்கு என்ன யோசனா? இன்னைக்கு விதை போட்டு நாளைக்கு கத்திரிக்கா அப்படிங்கிறோம் பாக்குறோம். இப்ப ஜெபம் பண்ணி நாளைக்கு எனக்கு ரிசல்ட் வந்துடணும், நாளைக்கே காரி முடியணும், அப்படி வராது. காத்திருக்கணும். காத்திருக்கீங்களோ அவ்வளவு தூரம் ஆசீர்வாதம் காத்திருக்கிறோம். புது பலன் அடைந்திருக்க
தலைகளை போல சட்டைகள் அடித்துக் கொண்டு உயரம் சங்கீத 40 வாசம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக ஒருவனும் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டு உடையாத சேர்த்ததை தூக்கி எடுத்து என் கால்களை தன்மலையில் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை நாமே கொடுத்தார். ஆமா, கர்த்தரை கைவிடவே மாட்டார். ஜபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார், விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார், உங்க ஜபத்தை கேட்டுட்டே இருக்கிறார், விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதனால உடனே ஜெபம் பண்ணி நாளைக்கு அந்த ரசெல்லாம் கிடைக்காது அப்படி எதிர்பார்க்க முடியாது. சில நேரத்தில் ஆண்டவர் இம்மீடியட்டா அந்த நிமிஷத்திலே எல்லா காரியத்தையும் முடிக்கிறோம். ஆனா நம்ம ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம், தட்டி கொண்டே இருக்கணும், எப்பொழுது அழைத்தி கொண்டே இருக்கணும். அமே, கர்த்தரை எப்போது விட்டுறக்கூடாது, விலகிடக்கூடாது. ஏதோ ஒரு ஃபெயிலியர் வந்து கர்த்தரை கைவிட்டார் சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு முக்கியமான சம்பவத்தில் ஆண்டரங்க அவருக்கு கண்ணு இருக்கா காது இருக்கா அப்படி கொண்டு விடுவோம். ஏன்னா நம்ம பின்மாற்றா பின்னால் போக 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 நமக்கு அந்த பின்மாற்றமான பேச்சு தான் வரும். அந்த மாதிரி நேரத்தில் எப்போ நம்ம ஃபெயிலியர் ஆகும், எப்போ நமக்கு கஷ்டம் வரும், அந்த நேரத்தில் கர்த்தர் எனக்காக வியாபாரம் செய்து முடிப்பா சொல்லுவாங்க. கர்த்தர் எனக்காக யாவத்தையும் செய்து முடிப்பா. அவன் ஜெபத்தை கேட்டுட்டே இருக்கிறார், விண்ணப்பத்தை கேட்டுட்டே இருக்கிறார். நீ எந்த மூலிருந்து ஜெபம் பண்ணாலும் கேட்டுட்டு இருக்கிறார், எங்கிருந்தாலும் ஜெபத்தை கேட்டுக்கிறார். எந்த நிலையிலும் நீங்க கூப்பிடாமே ஒரு பக்கத்துல வர்றது அவன் இல்லையா? எம்மா ஒரு சீசர் துக்கத்தோடு நடந்து போனாங்க, கூட போறது யாரு? அவன் கண்டு தெரிஞ்சதா? சீசருக்கு இயேசுதான் தெரிஞ்சானா? இல்ல, யாரோட பேசிட்டு போறாங்க அல்லையா? ஆமா, இவர்தான் இந்த ரகசியத்தை வச்சிருந்தா என்னையா பழையற்பாட்டு காலத்திலிருந்து வாசித்திருக்கிறீங்க, எல்லா பிரமாணமும் உங்களுக்கு தெரியும். இயேசு மறித்து அடக்கமணப்பட்டு மூணாம் உயிர்த்தோட உங்கள்கிட்ட சீசு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அப்படியே நீங்க மந்த புத்தியா இருக்கிறீங்க. சில நேரத்துல நம்ம ஆசீர்வாதத்தை பெறுவது மந்த புத்தியா இருக்கும். கத்திரம் ஆசிரியர்கள் நம்ம தேவையெல்லாம் சந்திக்கிறவர், அவருக்கு எல்லாம் தெரியும். ஆகவே அந்த வசனம் சொல்லப்பட்டது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடவளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல நீடிய பொருளுடையவராயிருந்து அவர்களுக்கு அன்னாளுக்கு பாருங்க, அன்னாளுக்கு குழந்தைய இல்ல. கத்த வசனம் சொல்றது கத்தருடைய கப்பத்தை பண்ணா அடைச்சு வச்சிருந்தாரு. ரெண்டாவது வந்தா பாருங்க, அவளுக்கு சரசரன குழந்தைய பாருங்க எப்படி இருக்கும். ரொம்ப வேதனை சோதனை, ரொம்ப கஷ்டமா போச்சு இருதயத்தெல்லாம். என்ன ஆண்டவர் என்ன கைவிட்டு என்ன விட்டுட்டாரா, இவ்வளவுதானா எனக்கு இவ்வளவு வியாபாரம் சஞ்சலம் வேதனை பயங்கரமா கண்டிச்சேன், என்னை கை விட்டுட்டாரு, இப்படித்தான் ஆகி போச்சு. அவ அப்படியே பயந்து நடுங்கி சோர்ந்து போயிருந்தான். தேவாலயத்தை போய் சொன்னா, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் மகவை தருவீரானா, அந்த ஆண் மகை எனக்கு வேண்டாம், இங்கே உம் ஆலயத்துல சொன்னாளா ஒரு பையன் எங்கிட்ட சபைக்கு வந்து என்ன பண்ணான், முதல் மாசம் அவனுக்கு வேலை கிடைக்கவே இல்லை. வேலை கிடைக்காம இவன் என்ன பண்ணிருக்கான், ஆண்டரை எனக்கு வேலை கிடைச்சதா முதல் மாசம் சம்பளத்தை கொடுத்து பாத்துவியல் கொடுத்துருவோம் அவன் பிரச்சனை பண்ணிருக்கான் எங்களுக்கு தெரியாது. பட் அவன் என்னமோ அங்கெல்லாம் போய் பார்த்தா எங்க இப்போ அப்ளிகேஷன் கொடுத்து பார்த்து எல்லாம் பண்ணி பார்த்தா நாங்களும் அந்த ஜோ பண்ணிட்டே இருந்தோம். அவருக்கு நல்ல வேலை கிடைச்சி இல்லையா, முதல் மாதம் சம்பளம் 7000 ரூபா எவ்வளவு? ஆமாம், அந்த 7000 கூட என்கிட்ட கொடுத்தானா, எப்பாப்பா எல்லாம் வாங்கி வாங்கின சம்பளத்தை அப்படியே வந்து முதல் மாதம் சம்பளத்தை அப்படியே கொடுக்குறேப்பா, வீட்டில் பண்ணி கொடுப்பா, ரொம்ப கஷ்டப்பட கொடுப்போம், அப்பா அம்மா கொடுத்துருவா. இல்லை எங்கள் அப்பா அம்மாட்டே நான் சொல்லிட்டேயா, முதல் மாதம் கத்திற்காக சொல்லி சொல்லிட்டேன், ஆனால் நீ வாங்கிக்கங்க அலேவியா. அந்த பொருத்தவரைக்கும் சிங்கப்பூர் வேலை செய்யலாம் அலேலூயா. ஆமா, அப்படித்தான் சின்னத்தை நம்ம ஜபத்தை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு எத்தனை பேர் கத்திர ஆசீர்வாதத்துலே ஆசிரம் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார். அலேலூயா அலேலூயா. ஒரு வீட்டில் போய் சந்தி ஜபடிக்க ஒரு 6 மாசம் ஒரு 50 ரூபா கொடுப்பாங்க, 100 ரூபா கொடுப்பாங்க. இப்போ அந்த பையன் அமெரிக்காவில் வேலை கிடைச்சவங்க டாக்டர் ஆயிட்டான், அங்கே அமெரிக்கா வந்து மாசம் மாசம் 2000 நிறுத்தினா கூட நிறுத்த மாட்டாங்க. நீங்க பேசாம இருக்கீங்க, நீங்க வாங்கி பேசாம பண்றாங்க. அப்போ ஆண்டவர் பேசுறாரா இல்லையா, கிரி செய்யறாரா இல்லையா,
அந்தபடி தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறாங்க. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல நீடிய பொறுமையா இருக்கிறார். அப்படி என்ன அர்த்தம்? உங்க ஜெபத்தை கேட்டுட்டே இருக்கிறாரு, விண்ணப்பத்தை கேட்டுட்டே இருக்கிறாரு, பொறுமையா இருக்கிறாரு. ஏற்ற நேரத்துல ஏற்ற காரணம் நடக்கும். ஆமே. பேதர் வந்து கதவை திறந்தாரு, இவங்க கதவை திறந்து திறக்கிறது பண்ணாத பேதர் வந்து கஷ்டம். அந்த எல்லாம் விட்டு நம்புற இல்லையா? அதுக்கப்புறம் பேதர் திறந்த உள்ள வந்தாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி தன்னை விடுதலையாக்குறாரோ அதை சொன்னாரு, எல்லாருக்கும் சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆச்சரியப்பட்டாங்க, சிறைச்சாலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குறாரே. ஆமே. ஹல்லேலூயா. அவன் அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சான் பாருங்க. சிறைச்சாலை வெளியில வரும்போது அந்த சிறைச்சாலை கதவு என்ன சாவி இல்லாத நம்ம கர்த்தர் கேட்ட என்ன பண்ணாரு? சிறைச்சாலை கதவை அப்படியே திறந்தது. நமக்காக கர்த்தர் எரிசி அவரால முடியும். ஏன்னா நம்முடைய கர்த்தர் வல்லமுள்ள தேவன். சமந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லையா? அது எங்க ஏன் சொல்லிருக்கீங்களா? இல்ல, சம்பவம் ரெண்டாக பிளந்தது, மதில் போல தண்ணி இருந்தது. ஒன்றுமே இல்லாத நேரத்தில் நீங்க கர்த்தர் விசுவாசிக்கிற மாதிரி அது எல்லாம் ஆண்டவர்களை அவுட் ஆஃப் நத்திங், அதாவது ஒன்றுமே இல்லாததுல இந்த வார்த்தை உச்சரித்தான் என்ன பண்ணாரு? தேவன் தம்முடைய வார்த்தையை உச்சரித்து இந்த பூமி என்ன பண்ணாரு? உலகத்துல உண்டாக்குறாரு இல்லையா? ஆகியோர் முதல் வசனம் தானே, ஆகிய தேவன் வானத்தினையும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கினையும் வெறுமை மறந்து தேவ ஆவியானவர் ஜனத்தின் அசவாடி கொண்டிருந்தார், இருளை பார்த்து கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார். என்ன உண்டாச்சு? அப்போ ஒவ்வொரு வார்த்தையில தான் இந்த உலகம் உண்டாச்சு. ஒன்றுமே இல்லாத இந்த உலகத்தை ஆண்டவர் வார்த்தையினால உண்டாக்குற. அப்ப எவ்வளவு பெரிய வல்லம் இருக்கு இந்த வார்த்தைக்கு, ஜபத்துக்கு எவ்வளவு வல்லம் இருக்குது, கர்த்தரை தேடுவது எவ்வளவு வல்லம் இருக்குது. நல்ல ஒரு பிளைமூத் கார் கிடைச்சா நல்லா இருக்கும் அல்லது ஒரு நல்ல வாழ் வீடு கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த நேரத்தில் இருக்கப்பட்ட நேரத்தில் இருக்கிறோம் பார்த்தீங்களா? நம்ம இதே அதில் பூமிக்குரிய காரியத்தை கேட்டுருப்பாங்க. சாமன் எதை கேட்டாரு? ஆண்டவருக்கு எது சித்தமோ அதை கேட்டுருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்பவுமே கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரம் சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஞானத்தை கேட்டாரு, கர்த்த ஞானத்தை கொடுத்தா, ஐஸ்வர்யத்தை கொடுத்தா, எல்லாவற்றையும் கொடுத்தார். கேளாத காரியத்தை ஆண்டு கொடுத்தார். எதிராளி தலையை நீ கேட்கல, ஆனா கேட்கனால அவன் ஆசை கேட்கிறேன். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அது போல நம்ம ஆண்டவர் கேட்கிற காரியத்தை நமக்கு இல்லைன்னு சொல்லாத கர்த்தர் நம்முடைய கர்த்தர்.
நமக்காக எதையும் செய்வார், எல்லாத்தையும் கொடுக்க வல்லப்பட தேவன். ஆக்சுவலா ஆக வந்து அண்ணாளுக்கு என்ன பண்ணாரு, நல்ல ஒரு சாமியில கொடுத்தார். கொடுத்தாரா கொடுத்தாரா? சாமியில் யாரு? தாவீது அபிஷேகம் பண்றவர் யாரு? பார்த்தீங்களா, சாமியில் தான் எல்லாரும் எல்லா ராஜாக்களும் அபிஷேகம் பண்றாரு. அப்படிப்பட்ட பெரிய உத்தியோகத்தை சாமியலுக்கு கத்தர் கொடுத்தார். நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அல்லேலூயா. நம்ம வீட்டுல நீங்க ஒரு சாமியல் பண்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, அதோடு முடிக்கல. அவ எப்படி ஸ்தோத்திரம் பண்ணி எப்படி கத்தர உயர்த்தி பேசுற வாசிக்க பார்க்கலாம். சாமியல் சாமியல் இரண்டாம் அதிகாரம் வாசி பாருங்க. முதல்ல ஒரு 10 வசனம் வாசிக்க பார்க்கலாம். அவன் இப்ப எப்படி வந்துச்சு, அழுதுகிட்டு இருந்தா, துக்கமா இருந்தா, வேதனையா இருந்தா, செத்து போறாமா இருந்தா, ஆனா இப்ப கழி கூர்ந்தான். அவன் அவன் இல்லை வேண்டாம். தேவன் இருக்கிறா அவரே இறங்கவும் சிறியவனை பொழுதில் எடுத்து பெரியவனை குப்பையில் உயர்த்துகிறான். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் என்னென்ன ஆசீர்வாதத்தெல்லாம் முன்னால கொடுத்திருக்கிறாரோ அதுக்கெல்லாம் சோதனை பண்றீங்களா? அது மறந்து கூடாது. கர்த்தர் முன்னால என்னென்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதற்கெல்லாம் நாம் சோதனை பண்ணணும். இப்பொழுது கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்க காரியத்துக்காக சோதனை பண்ணணும் இல்லையா? அது மாத்திரம் இன்னி வரப்போகிற காலத்துல கர்த்தர் கொடுக்க போற ஆசீர்வாதத்துக்காக, சுதந்திரத்துக்காக, ஜெயத்துக்காக, வெற்றிக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். அதான் தான் சொல்ற கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதுமா இருக்கு. அது ஒரு விசுவாசம். நீங்க எப்போது ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்குது, விசுவாசம், நம்பிக்கை. அதனால நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும், விட்டுறக்கூடாது. கடைசி வரைக்கும் நமக்கு கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் வந்தாலும் வரவிட்டாலும் சின்னதும் பெருசும் டெய்லி ஆறு பிரியாணி போட்டாங்க, ஒரு நாள் கஞ்சி கொடுத்தனும் மூஞ்சிக்கும் போயிடக்கூடாது. ஆ பிளேட்டு தூக்கி வீசுறாங்க சில பசங்களாம். ஆ நான் கூட அப்படியே பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு அது தெரியல. ஆண்டவர் என்ன பார்க்குறாரு, முன்னால் கொடுத்து நீ ஸ்தோத்திரம் பண்ணுறானா, முன்னால் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரம் பண்ணானா, பலத்துக்கு சுதந்திரம் பண்ணானா, இன்னைக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் சுதந்திரம் பண்ணானா, வரக்கூடிய ஆசீர்வாத காரியத்துக்காக சுதந்திரம் பண்ணுறானா. இன்னைக்கு ஒரு தோல்வி வந்து சோர்ந்து பெறக்கூடாது, அந்த தோல்வி வெற்றியாக மாற்ற வராத முடியும் இல்லையா? அதெல்லாம் பலிக்கு பெருகக்கூடிய கத்தர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கத்தர்.
கர்த்தர் நித்தமனை நடத்தி மகா வறட்சியான காலங்களின் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி எலும்புகளை நினமனதாக்குறார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத வற்றாத நீர் கிறிஸ்தவர்கள்லாம் செழிப்பா இருக்க முடியும். கிறிஸ்தவர் இருந்தால் தான் தேசம் செழிப்பா இருக்கும். நீங்களும் நான் இல்லாவிட்டால் அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அது ஜெயமா மாறாது. இதோ விசுவாசியின் கையில உலகம் இருக்கலாம், ஆனா நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். அவன் நம்முடைய ஆசீர்வாதம் மேல விசுவாசி கையை வச்சுட்டு இருப்பான். ஆமா, ஏன்னா அது அனுபவப்பட்டவங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். அவன் அலையிலேயே பாஸ்தமா இருக்கான். அம்மா மதர் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இதுலயே செபத்திலேயே இதுலயே தோத்திரம் பண்ணதே எல்லாரும் காரியம் ஜெயிக்கிறாங்க. அலையிலேயா ஆமா, வெற்றி மேல வெற்றி எங்கிறதுல நீங்க அதிகமா ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண வெற்றி மேல வெற்றி. அதான் அந்த ரகசியத்தை தான் பவுல் பண்ணிட்டாரு. எப்படி எழுதுறாரு? ஒன்னே தசலோனிக்கர் 5:16 வாசிங்க. ஒரு பிரசனத்துக்கு ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. முக்கியமா ஜபத்துக்கு தான் நான் சொன்னேன், முதல்ல கண்ணை விட்டு கண்ணை பாயக்கூடிய ஒரு பெரிய பாம்பின் தான், விசுவாசிக்கு எதிரான பாம்பின் தான். அல்ல இல்லையா? ஜபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. என்னங்க எப்போதும் ஜபம் பண்ணிட்டு இருந்தா சாப்பாடு வேணும், வேலைக்கு போக வேண்டாமா? போற இடத்துல வாழ்த்து எல்லாத்தையும் ஜபம் பண்ணுங்க. வீட்டை விட்டு வெளியே போக ஜபம் பண்ணி போங்க. வீட்டுல வெளியே போய் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணி போங்க. இல்லையா? எப்பொழுது ஜெபம் பண்ணுங்க. எல்லா வச்சிலையும் பண்றீங்களா? எல்லா வச்சு சோதனை பண்ணீங்களா? லாபம் வந்தா எம்மோ ஒரு 1000 ரூபாய் எம்மோ வந்துச்சுனாக்க தோத்தரும் 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 போயிட்டு அவன் போஸ்ட்மேன் குடிக்கும் கையெழுத்து போட்டான். இன்னொருக்கு 1000 ரூபாய் எம்மோ வந்துச்சு, ஆனா 1000 ரூபாய் எலக்ட்ரிக் பில் வந்துச்சுருவீங்க. பாவி இப்பாயிட்டா பாருவான். அவன் வந்துட்டுறோம், அவன் அனுப்பிடுறான். உங்களுக்கு வர வேண்டியதான். ஆனால் நீங்க என்ன செய்யணும்? எவ்வளவு பெரிய பில் வந்தாலும் கையில வச்சு ஆண்டு இந்த பில்ல நான் கட்ட வேணும், நீர் கட்டும். அந்த விசுவாசம் வேணும். ஆமா, சில நேரத்தில் அப்படித்தான். என் பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது 2-3 லட்சத்துல அப்ப பண்ணணும். எப்படி 2-3 லட்சம் வந்தது? எப்படி 2-3 லட்சம் போச்சு? அல்லையா? ஆண்டவரை எல்லாத்தையும் முடிச்சார். அவரால் ஆகாது. ஏன்னா அவர் மேல ஒரு நம்பிக்கை. அதனால தான் நமக்கு சொல்லப்படுறது அந்த 12:16 லூக்கா 12:8 சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயிலும் மனுஷகுமாரன் பூமியில வரும்போது விசுவாசத்தை என்ன சொல்றாரு? இன்னைக்கு இருக்கிற விசுவாசம் இயேசு வரும்போது உங்களுக்கு இருக்குமான்னு கேட்கிறார். எத்தனை பேர் விசுவாசிட்டீங்க? அலேரியா ரைட்டு. ஐயோ சொல்லுவாங்க, ஆகலும் இன்றைக்கு இருக்கிற விசுவாசம் இயேசு வரும்போது இருக்குமான்னு கேட்கிறார். இப்போ இருப்போ, துதிப்போ, ஸ்தோத்திரிப்போ. அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி செய்வதே ஒன்னு அப்படி செய்த கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை புரிந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ண 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 தேவ சித்தம் ஆட்டோமேட்டிக்கா நிறைவேறும். உங்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு, வாக்குத்தத்தை பண்றாரோ, நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் அவன் நிறைவேற்றுவார். ஆனா அவருக்கு சித்தமில்லாத காரியத்தை போய் எனக்கு கண்டிப்பா ஒரு பிளைட் எங்க வீட்டுக்கு முன்னால நிக்கணும் அப்படின்னு சொல்லி நடப்பா? இஸ் இட் பாசிபிள்? இம்பாசிபிள். முடியாத காரியத்தை பிடிச்சு இப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்குள்ள வாசம் பார்க்கலாம், இப்படி தேவ சுத்தமா இருக்கிறது. ஆவி என்ன செய்யக்கூடாது?
ஒருத்தர் வந்து ரெண்டு மணி நேரம் ஜோபம் பண்றாரு, எப்ப பார்த்தாலும் ஜோபம் பண்ணியிருக்காருப்பா, நான் பிஎன்சி வந்து வேலைக்கு போயிட்டு வந்து என்னால தூக்க முடியல, இப்படி போட்டு சத்தம் போட்டு ஜோபம் பண்ணிக்க, சத்தமா தான் ஜோபம் பண்ணா தான் ஆர்டர் கேட்பாரோ அப்படின்னு அவர் அவருடைய ஆவிக்கு அவர் ஜோபம் பண்றாரு. அவருடைய தேவைக்கு அவர் ஜோபம் பண்றாரு, உன்னுடைய தேவைக்கு நீ ஜோபம் பண்ற. ஒருத்தர் சத்தமா ஜோபம் பண்ணா அவருக்கு ஆசீர்வாதம், ஒருத்தர் மௌனமா ஜோபம் பண்ணா அதுக்கும் ஆசீர்வாதம், ஒருத்தர் ஒரே மாதிரி அதுவும் ஆசீர்வாதம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானது நான் பிடிச்ச மாதிரி அப்படி நின்று நிக்க கூடாது வரலையா. ஆமா, ஆண்டவரே உன்னை சித்தம் என்னவோ அதை நான் செய்ய வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க அவர் உங்களை பெரிய கருவியா மாத்துவான், எடுத்து உபயோகப்படுத்துவார். எத்தனையோ மக்கள் உபயோகப்படுத்தான். கீழே வாசிக்க, எது வந்து நம்ம கண்ணுக்கு பொருளாப்பா இருக்கோ அதை என்ன செய்யணும், நமக்கு நல்லா தெரியும், நமக்கு ஞானம் இருக்கு, எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்காருல்லவா, அறிவு கொடுத்துட்டாரு, குணம் கொடுத்தாரா, எது வேண்டாமா அதை போய் பிடிச்சா பிடிச்சாங்க அப்படிக்க கூடாது. ஆமா, சில நேரத்துல பொல்லாங்காய்க்கு வர்றது. ஆமா, நாங்க சில நேரத்துக்கு போகும்போது ஒரு ஜனாதிபதி பாத்தீங்கன்னா அந்த பாட்டு மினுமினுமினு மற்ற பாட்டில் விட எது எப்படி இருக்கும், சாலை பாட்டு எப்படி இருக்கும், அடிக்க வச்சிருவாங்க மினுமினுமினு கண்ணை பறிக்கும் பாத்தீங்களா, ஆனா அதை சாப்பிட்டா தொல்ல விட்டது. அதை பாராதே இருக்கிறாரு இல்லையா, சில ஆட்கள் அதுல விழுந்தாலும் திரும்ப வர முடியாது, பெரிய கஷ்டம். அப்ப ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பல நேரத்தில் அப்படித்தான் நாங்கெல்லாம் முன்னாலே என்ன செய்வோம், இந்த அம்மாமார்களை வேலைக்காக கூட்டிட்டு போறது ஆட்டோல இடத்துல வச்சு கூட்டிட்டு போய் அந்த ஆபீஸ்ல விடுவோம். ஆனா ஒரு பாஸ் சொன்னாரு, ஐயா நீங்க ஒரு அம்மா கூட இருக்கல இறங்க, நான் பார்த்தேன் ஆட்டோல சரி அப்படின்னு அதுல விட்டாச்சு. ஹலோ ஐயா, அது பொல்லாங்காய் தோன்றுனா அது என்ன செய்யணும், விட்டு விலகணும். அதுதான் நம்ம காண கொடுக்கலாம், நமக்கு அந்த மாதிரி நம்பிக்கை. அப்ப கடைசி நாட்கள் வந்து நமக்கு இயேசு கிறிஸ்து வரும்போது ஆகிலும் மனுஷகுமாரன் பூமியில வரும்போது விசுவாசத்தை காண்பார்கள். இந்த இருக்கிற விசுவாசம் இயேசு வரும்போது நம்ம உறுதியா இருப்போமா, நம்பிக்கையா இருப்போமா, இந்த விசுவாசம் நிற்போமா? ஏன்னா இயேசு வரும்போது அதுக்கு முன்னால் பயங்கரமான கொடூரமான காரணமா வரும், அப்ப நமக்கு இந்த விசுவாசம் இருக்குமான்னு கேட்கிறார். இப்போ இந்த வியாதியிலே எல்லாம் அலர்ட் போயிட்டு இல்லையா, ஒரு வியாதி வச்ச அது சாமர்த்திய வந்து பாரு, எல்லாரும் பெரியவங்களும் போயிட்டாங்க, நல்லவங்க போயிட்டாங்க, பெரிய ஆளு விஷம் விஷயம்லாம் போயிட்டாங்க, அது சாபக்கேடு. பழைய பாட்டு காலத்துல வந்து சாபம் வந்துச்சு, ஏன்னா நம்ம விக்கிரகம் நிறைய ஆனதுனால, அக்கிரமம் நிறைய ஆனதுனால, அநியாயம் நிறைய ஆனதுனால பல வித சாபக்கேடு வந்துச்சு. ஆனா கர்த்தர் அவரை காப்பாத்திட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எதுக்காக காப்பாத்திட்டாரு, அவரை ஸ்தோத்தரிக்க துதிக்க ஜெபிக்க. அப்ப அந்த கடைசி நாட்டில் எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆமே, நம்மளை பரிசுத்தப்படுத்திருக்க நம்ம போய் தலை போட்டு உடைச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. நம்ம ஜபத்துல சபைக்கு உறுதியா நம்பிக்கை வர 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 கத்தனை பண்ணிச்சாரே, பரிசுத்தத்தினே பரிசுத்தம் அடைய செய்வார். அது இல்லையா? ஆமா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது. மனமாற்றம் அடைஞ்சிருக்கணும், ஒழுக்கு ஞானசாரம் பெற்றுக்கணும், ஆவின் வல்லமை பெற்று நம்ம காத்திருக்கும் போது நம்ம பரிசுத்தாவினாலும் வல்லமையெல்லாம் ஆண்டுச்சாரே நிரப்புவா. அல்லேலூயா. ஆமா, 51 ஆண்டுக்கு முன்னால எனக்கு ஆண்டு பரிசுத்தாவி ஊற்றினாரு. அல்லேலூயா. 7 பேர் ஞானஸ்தானம் பெற்றோம். அது ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஞானஸ்தானம் பெற்று கரையேறும் போது ஆவின் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசிட்டு வந்தேன். ஆனா எனக்கு தெரியல இந்த அந்நிய பாஷை எப்படி தெரியாது. இப்போ அதுக்கப்புறம் வாசிக்க 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 அந்த அந்நிய பாஷை, அப்போ ஊற்றப்பட்ட அந்த அந்நிய பாஷை, அந்த வரம், அன்னைக்கு ஊற்றப்பட்ட பரிசுத்தாய் வல்லமை இன்றைக்கு வருகிறது. அல்லேலூயா. இன்னும் அதை காத்து கொள்ளத்தக்கதாக தேவ கிருபை கொடுக்கணும். ஆமாம், ஊழிக்கிறது கத்த கிருபை கொடுக்கணும், இல்லாவிட்டால் ஒன்று பண்ணலாம் போடும். ஆகவே நம்முடைய ஜெபத்தை விண்ணப்பத்தை வேண்டுதலை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எல்லாம் தேவையும் அந்த தானியல் சாத்தலாம் மேஷாக அவங்க தூக்கி கேட்க மாட்டாங்க, அக்கினி சூடையில் போட்டாங்க, கத்தர் காப்பாத்தினாரா? அல்லேலூயா. 3 பேர் தூக்கி போட்டாங்க, எந்த விழாங்க, அவர் யாரு? ஆமே, அல்லேலூயா. பார்த்தீங்களா, அந்த ரகசியத்தில் தெரிஞ்சிருக்கீங்க. நாம் உபோத்திரத்தில் விடும்போது அவரும் உபோத்திரத்தில் அவரும் உள்ள வருகிறார்கள். யாரு?
நம்ம உபத்திரத்தில் விழும்போது அலையும் போது அவரும் அந்த உபத்திரத்தில் இறங்கிறார். ரைட் சொல்லா? ஆமா. ராஜா வந்து பார்த்தாரு, என்னப்பா எத்தனை பேர் போட்டீங்க? மூணு பேர் தான் போட்டீங்க, ஆனால் எத்தனை பேர் இருக்காங்க? நல்லா எட்டிப்பார், நல்லா எட்டிப்பார். நாலு பேர். எத்தனை பேர் போட்டீங்க? இல்லையா சார், மூணு தான் தான் போட்டான். ஐயா மூணு தான் போட்டோம். ஐயா ராஜா மூணு பேர் தான் போட்டோம். பாய் பார் எட்டிப்பார். நாலாம் மாலை சாயல் தேவபுத்தனுக்கு ஒப்பா இருக்கிறது. அலேலியா அலேலியா. ராஜா கண்ணை கத்தர் போட்டு திறந்தார் இல்லையா? ராஜா கண்ணாச்சு, அவன் கண்ணை நம்ப முடியல. இல்லை மூணு பேர் போட்டான், ஆனால் எத்தனை பேர் என் கண்ணுக்கு தெரியுது. நாலு ராஜா கண்ணை திறந்த உடனே சாத்திரம் பேச்சா காப்பேத்த மேலே எழு மேல வர வச்சாங்க. என்னங்களா அதான் மேலே வந்தாங்களா? மேலே வந்தாங்களா? மேலே வந்தாங்களா? ஆமாம். நம்ம இந்தியாவுக்கு போகிற ஆட்கள் என்ன பாரு, சட்டை தொட்டு பார்த்தா ஒருத்தன் அக்கினி வாசலோட இல்லை அலேலியா என்னங்க இது அக்கினி சுளைகள் உலாவுனாங்க, அக்கினி ஸ்லீப் போட்டாரு அவங்க சட்டையில் என்ன இல்லை உலா. ஒருத்தன் வந்தான் அந்த மாதிரி சந்தேகம் உள்ளாலு அவங்க முடிய பிடிச்சி பார்த்தான் அப்படியே இருக்குது ஐயா. அவன் அலேலியா முடிவுல கதையிலையா இல்லை எப்படிப்பட்ட கருத்தை ஒரு கண்மணியை தொடர்கிற அப்படின்னு ஆண்டு ஒரு கண்மணியை போல நான் அதை காப்பேன் வழி நடத்துவேன் தேவையெல்லாம் சந்திப்பேன் எல்லாம் வந்து தொட்டு பார்த்தெல்லாம் அவன் மேலே அக்கினி வாசனே இல்லைன்னா எப்படிப்பட்ட கத்தை நம்முடைய கத்தை எவ்வளோ வல்லமுள்ளவர் அக்கினி ஜுவால அதுமாதிரி தாலியை தூக்கி எங்கே போட்டாங்க சிங்க கவியில் போட்டாங்க போட்டாங்களா? நீங்கள் நானும் விழுப்புரம் தயாராக இருப்போமா? முதல் நாள் செத்து போடுவோம். நாளைக்கு சிங்க கவியில் போட போகிறாங்கன்னு கையில் போட்டாங்கன்னா நம்ம முதல் நாளே இருந்துச்சுமா வீட்டில் ஆமாம் குழி தோண்டிடுவாங்க. ஆனால் தாலியை விரும்பினாரு போட்டாங்கிறேன்னு நீ இடைவிடாம ஆராதிக்கிற உன் தேவனே தப்பிட்டு வல்லப்படுறா ஆமராஜாவே நீ நின்று வாழ இல்ல நான் மேல வந்து ஒரு கை பார்த்துட்டு சொன்னா நாம நினைச்சுவோம் இல்ல இல்ல இரு நான் மேல வந்து ஒரு பார்த்துறேன் ராஜா வந்தா யார வந்துடுறேன் மேல வந்து நான் பார்த்துறேன் அவன் மட்டும் உள்ளே இருக்க நான் உண்மையா இருந்தபடினாலே என் தேவன் என்னை அப்படியே காப்பாத்தினாரு ராஜாவே நீ ரெண்டும் வாழ்க சிங்கிட்ட தூக்கி போட்டதால வாழ்க இல்லை சில நேரத்தில் உபத்திரம் வரும்போது அது நின்று பிடிக்கணும் இல்லையா ஓடிடக்கூடாது எப்போ உபத்திரம் கஷ்டம் துன்பம் ஸ்டாண்ட் இறக்கி இடி மேல விழுது விழுந்துட்டு போ நான் கத்த சொன்ன இடத்துல இருப்பேன் இல்லையா ஆமாம் சில நேரம் சின்ன சின்ன சோதனை வந்தோன்னா அப்படி ஓடிடக்கூடாது ஆ எங்கள் ஊர் ஊர் பக்கத்தில் ஒரு தொட்டாஞ்செடிங்கிற ஒரு செடி இருக்கு என்ன செடி ஆராதிக்கிற தேவன் தப்பு வைக்க வல்லமிடரா இருந்தாரா ஆம் ராஜாவே நீர் என்றும் ஆண்டவர் அங்கே என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த சிங்கத்தேவியை தூக்கி வர போடும்போது அதுக்கு முன்னாலே தேவதூரை அனுப்பி சிங்கத்தின் வாயை நின்றுனாராம் ஹல்லேலூயா பார்த்தீங்களா சிங்கத்தின் வாயை கட்டக்கூடிய உடனே குரோதமாக யார் பேசுகிறாங்களோ அவன் வாயை என்ன பண்ணுறான் ஆண்டவர் கட்டி போடுறான் அதனால் விரோதமாக யார் குரோதமாக பேசுறாங்க ஆமாம் சிங்கத்தின் வாயை கட்டி போட்ட உடனே இவனை தூக்கி போடுறான் அது இசையில் இவனை சாப்பிடல முறுமுறுக்குது பக்கத்தில் பௌந்து பௌந்து பார்க்குது அவன் கட்டி பிடிக்கிறதா இருக்கிறான் கூரை தூக்கிறான் தூக்குறான் ஆனால் சிங்கம் ஒன்றுமே செய்ய முடியல சாப்பிட முடியல ஒன்றும் செய்ய முடியல வாயவே திறக்க முடியல கத்த கட்டி போட்டான் தானியல் மேலே தூக்கி விட்ட உடனே அதுக்கப்புறம் ராஜா நம்பினாரு தானியல் மேலே தூக்கி கட்டளை போட்ட உடனே தேவர் மறுபடியும் விடுறாங்க ஆண்டவரே எல்லாம் தெரியாது விடுறாரு அங்கே அனுப்பி வாயை கட்டுக்காரே சிங்கத்து வாயை அதை அவுத்து விட சொன்னார் அலலூயா அலலூயா நான் விசுவாசிக்கிறேன் நீ என்ன சொல்ல போறீங்க இப்போ எல்லாத்தையும் போட போட தானியோட விரோதி போட்டு சொன்னாங்க சீக்கிரம் போட சொல்லி தூக்கி போட போட என்னாச்சு
அவங்க நினைச்சுப்பாங்க ஃபார்ம் ஆகி ஃப்ரீயாக கொடுத்தோம் லைன் இருப்பாங்க அது மாதிரி அடிப்படி செட் போட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாம் எங்கே போட்டாரு சிங்கத்தேவியில் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டால் கீழே போய் தரையில் விடுவதுக்குள்ள என்ன பண்ணிச்சேன் சிங்கங்கள் அடித்து சாப்பிட்டாங்க. உனக்கு எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆக எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சோர்ந்து போடலாம். ஜபத்தில் உறுதியாக இருங்க, நம்பிக்கையாக எல்லா தேவைகளும் கற்று சந்திப்பார், வாங்கி நிறைவேற்றார். எங்களை காட்டில் உங்களை அதிகமாக எங்கள் கற்று ஆசிரிப்பார். நாங்கள் உங்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா கர்த்தருடைய வசனம் அந்தபடியே தம்மை நோக்கி இரவு பகல் கூப்பிடலாங்க. நம்மால் தெரிந்தவர்களுடைய விஷயத்தில் ஈடி பொறுமையாக இருந்து அவர் நியாயம் செய்யப்படும். உங்களுக்காக எல்லா நியாயத்தையும் கர்த்தர் செய்வார், கர்த்தர் நம்மை நடத்துவார், கர்த்தர் ஆசிரிப்பார். நேற்றுமென்று மாறாத ஆண்டவரே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். திருக்கிறங்க தாவே, நீர் எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக வசனத்திற்காக உங்கள் கொடாலும் கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் எடுக்கிறோம். இப்படி துவக்கம் குறைவன் வேதவாசத்தில் குறைவன் எல்லாவற்றிற்குரியா மன்னித்து அது நீர் சொல்லப்பட்ட வாக்குத்தத்துக்கு ஏற்றப்படாதவாக அந்தபடியே தம்மை நோக்கி இரவு பகல் கூப்பிடுவாக அம்மா தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து அந்த நியாயாதிபதி எப்படி அந்த ஸ்திரீக்கு நியாயம் விசாரித்தாரோ அதுபோலவே எங்களுடைய ஜபத்தை விண்ணப்பத்தை வேறு கேட்டு நல்ல ஆசீர்வாதத்தை தந்துராஜா நாமத்து மாயப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேறு பேராக ஆசீர்வித்து உயர்த்தும். நாமத்து மயமா இருக்க கிருபதான் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் நாம் திருவிருந்தாளனைக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கத்தலமே ஆசீர்வாதம். கர்த்தர் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த அப்பத்தின் திராட்சை ரசத்தையும் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நம் ஜெபத்திலே காத்திருப்போம். இந்த அப்பத்தின் திராட்சை ரசத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நம்முடைய குறைவுகள் நம்முடைய குற்றங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் கிருபையாய் மன்னித்து ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தால் என்னை கழுவி என்னை சுத்திகரிமாடுறேன். பாவமரம் என்னை கழுவும் ஈஸ்வரப்பினால் கழுவும் ஆண்டுறேன். ரத்தத்தால் எனக்கு கழுவும் சுவாமி. என்னுடைய குறைவுகள் குற்றங்கள் மீறுதல்கள் உனக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் பிரியமில்லாத சிந்தைகள் பிரியமில்லாத எண்ணங்கள் போகருக்கு விரோதமாக பேசுது ஊழியத்துக்கு விரோதமாக பேசுது இந்த பேச்செல்லாம் அன்னிய சுவாமி கழிவினை சுத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் என்று நம்மை தாழ்த்தி ஆண்டு சமத்தில் குறைகளை குற்றங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவோம். ஆண்டுடைய சரீரத்தோடு கூட அப்படி ரத்தத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ராட்சி உண்டுன்னு சொல்லியிருக்கிறீரே. என்னை தாழ்த்தி உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அப்பத்தின் ராட்சி ரசத்தின் நீரே வந்து எங்களுக்கு ஆசீர்வித்து விட்டு தாரும் ஆண்டவரே. அதை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் சொல்லி கேட்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னமே கர்த்தரா இயேசுதா காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன மணியின் பின்பு அவர் வந்தபடி பாத்திரத்தை விடுத்து இந்த பாத்திரம் ரத்தத்தினாலாக புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இது பார்க்கும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆக நீங்கள் இந்த அப்பத்தை பிசித்த பாத்திரத்தை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவு அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவர் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பாரம்படுகிறாரோ அவன் கர்த்தருடைய சரீரத்தின் ரத்தத்தை குறித்து குற்றப்படுவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இதில் இந்த பாத்திரத்தில் பாரம்பட கடவன் எனக்கு நான் இனி அபாத்திரமாய் போஜனமடைகிறவன் கர்த்தருடைய சிலம் இன்னதில் நிதானத்தை அறியாதான் தனக்கு ஆக்கிரை தீர்ப்பு மறுபடியும் போஜனப்படுகிறான். இது நிமித்தம் அநேகர் பலவீனரும் வியாதிகளுமாயிருக்கிறார்கள்.
அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரம் 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 பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரம் 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 குமாராகிய இயேசுவை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரம் 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 கிரியேக தேவனை ஸ்தோத்திரி யாருக்காவது அப்பமாவது திராட்சை ரசமாவது கிடைக்காது கரங்களை உயர்த்தி காட்டினான். கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏகசந்தியாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணம் தேவன் உங்களோடு கூட இருப்பான். ஒருவரை ஒருவர் பரிசுத்த புத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமே. நேற்று மன்னும் மாறாத ஆண்டவரே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறதற்காமே. இந்த நாளை எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய தளத்திலே நாங்கள் ஒப்புக்கிறோம். எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக, வசனத்துக்காக, வாக்கு தத்துவங்களுக்காக, நல்ல அறிவுரைக்காக போடாத கூட சோதனமாக இதை தாழ்த்தி உடைய கரத்தை ஒப்புக்கிறோம். ஓ மனுஷன் 54 மாத்திரம் அல்ல, தேவடி வாய்ந்து புறப்படக்கூடிய வார்த்தைகளால் மனுஷன் பிழைப்பான் எழுதி விடமாக இரண்டு கடந்து வந்து கிருமிக்காய் சோத்திரம். ஒவ்வொருவரின் பேர் பேராக குடும்ப குருவாக நீர் ஆசீர்வித்து காத்துக்கொள்ளும். எங்களுக்காக நியமிக்கப்பட்ட இந்த அப்பத்தின் திராட்சை ரசத்தில் நீரே வந்து பரிமாறினே உங்கள் கோடாலும் கூட சுதந்திரமாக பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். மாமசத்தை பிசித்து ரத்தத்தை பாரம்பரிய நித்திய ராட்சியம் ஒன்று சொன்னே எங்களுக்கு மரணம் ராட்சியத்துல பங்குதாராய் மாற்றிருக்கிற கிருமிக்காய் கோடாலும் கூட சுதந்திரம் 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 சுதந்திரவாளியாய் மாற்றிருக்கிற கிருமிக்காய் சுதந்திரம் 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 ஒவ்வொருவரின் பேராக குடும்பமாக குடும்பத்துக்கு பிரச்சனை போராட்டம் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் நாமத்தினாலே மாற்றி குறைவெல்லாம் நிறைவாக மாற்றி ஜபத்தை விண்ணப்பத்தை வேண்டி கேட்டு நல்ல ஆசீர்வாதத்தை தந்திராஜ நாமத்துமாய் பெரிய காரியம் சமாதானத்தை சந்தோஷத்தான் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனத்தினாலே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் குடும்பத்தில் பிரசித்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமான அநேகம் சாபதா சந்தோஷம் இப்பொழுதும் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பரப்பட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.